மக்கள் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம புத்தம் புது கால நிகழ்ச்சியில் மாயச்சதுர பகுதியில் உங்களை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். வாங்க நம்ம நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம இந்த மாயச்சதுர புதிர் நம்ம வந்துட்டு தீர்வு கண்டுட்ருக்கோம். ஒரு பகுதியை ஃபுல்லாக நம்ம தீர்வு கண்டுட்டோம். இப்போ இந்த பகுதியில் தீர்வு கண்டுட்ருக்கோம், சரிங்களா? இப்போது இந்த பகுதியில் இதுக்கு மேலே இதுக்குள்ளேயே நம்ம ஹிண்ட் கண்டுபிடிக்கிறது கஷ்டம், சரிங்களா? வெளியிலிருந்து உள்ளே வந்தாங்கணும். ஸோ இப்போ நம்ம இதை சால்வ் பண்ண முடியுதான்னு பார்ப்போம், சரிங்களா? இது மூணு, இது ரெண்டு செத்தா 82. ஸோ இந்த மூணு செத்தா என்ன வருது? 85. இந்த நமக்கே தெரியும், இந்த நாலு செத்தா 130 வரணும்னு நமக்கே தெரியும். ஸோ இது என்னது? 130 மைனஸ் 85, இது 45, சரிங்களா? இது 45. இந்த மூணு செத்தா 74, சரிங்களா? ரெண்டு கண்டுபிடிச்சிட்டோம், 45, 23 கண்டுபிடிச்சிட்டோம். 45, 23 எவ்வளோ? 68. ஸோ இது என்னது? இது 74 மைனஸ் 68, இது வந்துட்டு 6, சரிங்களா? இது 6 கண்டுபிடிச்சிடும். இதுக்கப்புறம் நம்ம இதை ஃபுல்லாகவே சால்வ் பண்ணிடலாம். இதை நம்மளால் இதை கண்டுபிடிக்க முடியுமா? முடியும். ஸோ பார்த்துங்க, 60 + 23 எவ்வளோ? 83. 83 + 6 89. ஸோ இந்த மூணு சேர்த்திங்கன்னா 89, இந்த நாலு சேர்த்தா 130 வரணும். ஸோ இது என்னது? 130 மைனஸ் 89, இது 41. இது 41 கண்டுபிடிச்சிட்டோம். இதை கண்டுபிடிக்க முடியுமா? முடியும். ஸோ இந்த நாலு சேர்த்தா 130, அந்த வழியில் கண்டுபிடிக்கலாம். இந்த மூணு சேர்த்தா 109, அந்த வழியில் கண்டுபிடிக்கலாம். இந்த நாலு சேர்த்தா 130, அந்த வழியில் கண்டுபிடிக்கலாம், சரிங்களா? ஸோ 60 + 41 எவ்வளோ? 101. ஸோ 109 மைனஸ் 101, இது 8, சரிங்களா? இது 8 கண்டுபிடிச்சிட்டோம். இதுக்கப்புறம் இதை கண்டுபிடிக்க முடியுமா நம்மளால்? முடியும். டயகனல்ஸ் பார்த்தீங்கன்னா 130 கொடுக்கணும், சரிங்களா? இப்போ பார்த்துங்க, 24 + 21 எவ்வளோ? 45. 45 + 41 எவ்வளோ? 46. 86. இந்த மூணு சேர்த்திங்கன்னா 86 வருது, இந்த நாலு சேர்த்தா 130 வரணும். ஸோ இது என்னது? இது 130 மைனஸ் 86, இது 44, சரிங்களா? இது 44 கண்டுபிடிச்சிட்டோம். இதை கண்டுபிடிக்க முடியுமா நம்மளால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா? முடியும். இந்த நாலு சேர்த்தா 130, அந்த வழியிலே கண்டுபிடிக்கலாம். இந்த மூணு சேர்த்தா 123, அந்த வழியிலே கண்டுபிடிக்கலாம், சரிங்களா? அல்லது இந்த நாலு சேர்த்தா 130, அந்த வழியிலையும் கண்டுபிடிக்கலாம். ஸோ 44 + 23 எவ்வளோ? 67. 67 + 5 = 72. ஸோ இந்த மூணு சேர்த்தா 72 வருது. நமக்கே தெரியும் இந்த நாலு சேர்த்தா 130 வரணும்னு தெரியும். இது என்னது? 130 மைனஸ் 72, இது 58, சரிங்களா? இது 58 கண்டுபிடிச்சிட்டோம். இதை கண்டுபிடிக்க முடியுமா? முடியும். ஸோ 58 + 21 எவ்வளோ? ஸோ 79. 79 + 8 எவ்வளோ? 87. ஸோ இந்த மூணு சேர்த்தா 87, இந்த நாலு சேர்த்தா 130 வரணும். இது என்னது? 130 மைனஸ் 87, இது 43, சரிங்களா? இது 43 வந்துருச்சு. ஸோ இது என்ன வருது? இந்த என்ன நம்பர் வரணும்? இப்படி கூட்டினா 130 வரும், அல்லது இப்படி கூட்டினா 130 வரலாம், இப்படி கூட்டினா 130 வரலாம், எப்படி வேணால் நம்ம கண்டுபிடிக்கலாம் இதை. ஸோ பார்த்துங்க, 44 + 22 எவ்வளோ? 66. 66 + 7 = 73. இந்த மூணு நம்பரை கூட்டிங்கன்னா 73 வருது. இந்த நாலு நம்பரை கூட்டினா 130 வரணும். இது என்னது? 130 - 73 = 57, சரிங்களா? ஸோ இதை கண்டுபிடிச்சி இப்போ ரெண்டு பகுதி கண்டுபிடிச்சிடும் நம்ம. இப்போது இந்த பகுதியை பார்ப்போம். இது ரெண்டும் சேர்த்தா 47, ஒன்று வந்துட்டு 43 கண்டுபிடிச்சிட்டோம். இது என்னது? 47 - 43, இது 4, சரிங்களா? இது 4 கண்டுபிடிச்சிட்டோம். நம்மளால் இதை கண்டுபிடிக்க முடியுமா? முடியும். ஸோ இது என்னது? இது 45 + 17 எவ்வளோ? 45 + 7 = 52. 52 + 10 = 62. 62 + 4 = 66. இந்த மூணு சேர்த்தா 66, இந்த நாலு சேர்த்தா 130 வரணும். இது என்னது? 130 - 66, இது 64, சரிங்களா? இது 64 கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ இது என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரெண்டு சேர்த்திங்கன்னா 82 வருது. ஒன்று கண்டுபிடிச்சிட்டு 64 இன்னும் என்னது? 10 - 10 கூட்டுங்க, 74 - 84. ஸோ மைனஸ் 2, இங்கே 18 வரணும், இங்கே 18 வரணும், சரிங்களா? இதுக்கு அடுத்தது வேறு என்ன கண்டுபிடிக்கலாம் நம்ம? இதை கண்டுபிடிக்க முடியுமா? முடியும். இது ரெண்டு சேர்த்தா 76, ஒன்று வந்துட்டு 57 கண்டுபிடிச்சிட்டோம். 10 - 10 கூட்டுங்க, 67 - 77. ஸோ 19, இங்கே வந்துட்டு 19 வரணும், சரிங்களா? இது 19 கண்டுபிடிச்சிட்டோம். இது என்ன வரும் பார்த்துங்க, இப்படி கூட்டினா 130 வரணும் நமக்கு. ஸோ பார்த்துங்க, 45 + 4 = 49.
49 ப்ளஸ் 19 எவ்வளோ? 49 ப்ளஸ் 9 58, 58 ப்ளஸ் 10 68. இந்த 3 செத்தா 68, நமக்கே தெரியும். இந்த 4 செத்தா 130 வரணும்னு நமக்கு தெரியும். ஸோ இது என்னது, இது 130 மைனஸ் 68, இது 62. சரிங்களா? இதுக்கு அடுத்தது இதை கண்டுபிடிக்க முடியுமா நம்மளால்? முடியும். இது 2 செத்தாக்கா 50, இது 17. சரிங்களா? இந்த 3 செத்தாக்கா 67 வருது. நமக்கே தெரியும் சென்டர் 2/2 130 கொடுக்கணும்னு நமக்கே தெரியும். ஸோ இது என்னது, 130 மைனஸ் 67, இது 63. சரிங்களா? இது 63 கண்டுபிடிச்சிட்டோம். நம்மளால் இதை கண்டுபிடிக்க முடியுமா? முடியும். டயகனல்ஸ் பாருங்கள், டயகனல்ஸ் நமக்கு 130 கொடுக்கணும். இது 62 ப்ளஸ் 65 எவ்வளோ? 125. 125 ப்ளஸ் 3, 128. இந்த 3 சேர்த்தா 128, இந்த 4 சேர்த்தா 130 வரணும். இது என்னது, இது 130 மைனஸ் 128, இது 2. சரிங்களா? இப்போ நம்ம மாயசதுர பூஜை இந்த அளவுக்கு நம்ம நிறைவு செய்திருக்கோம். இதில் தொடர்ச்சியை நம்ம அடுத்து வரக்கூடிய பகுதியில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.